நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை அருகே கர்ப்பிணியான 13 வயது சிறுமிக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது உறுதியான நிலையில் அவரது தாய்க்கும் தாயின் ரகசிய காதலனுக்கும் எய்ட்ஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்பதற்கு உரமாக மாறிய இந்த கொடுமையான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி குறிப்பு. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் ராமமூர்த்தி. கேரளாவில் வேலை பார்த்தபோது கணவனை இழந்து வாழும் 2 பெண் குழந்தைகளின் தாயுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. 9 வருடங்களாக அந்த பெண்ணுடன் குளித்தனம் நடத்தி வந்த நிலையில் பெண்ணின் உறவினர்கள் கண்டித்ததால் ராமமூர்த்தி அந்த பெண்ணையும் அவர்களுடைய 2 மகள்களையும் சொந்த ஊரான டி கல்லுப்பட்டியை அடுத்த வன்னி வேலம்பட்டிக்கு அழைத்து வந்துள்ளார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உடல்நலம் சரியில்லாமல் அவதைப்பட்ட அந்த பெண்ணின் இளைய மகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தபோது 13 வயது சிறுமி 5 மாத கர்ப்பம் என தெரிய வந்தது. மகளிடம் கர்ப்பத்திற்கு காரணம் யார் என பலமுறை வற்புறுத்தி கேட்ட பின்னர் சிறுமி சிறிது தயக்கத்துடன் தனக்கு தன்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் வளர்ப்பு தந்தையான ராமமூர்த்தி என கூறி திடுக்கிட வைத்துள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் டி கல்லுப்பட்டி போலீசார் ராமமூர்த்தியை பிடித்து விசாரித்தனர். இதில் தனது தாய் வேலைக்கு சென்ற பின்னர் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை மிரட்டி ராமமூர்த்தி இந்த கொடுமையை தொடர்ச்சியாக செய்து வந்ததாகவும் வெளியில் சொன்னால் தீர்த்து கட்டி விடுவேன் என்று மிரட்டியதால் பயந்து போய் யாரிடமும் சொல்லாமல் இருந்துள்ளதும் தெரிய வந்தது. இதையடுத்து கொடுநலன் ராமமூர்த்தியை போக்சோ சட்டத்தினில் கைது செய்து மதுரை மத்திய சிறையிலும் அடைத்தனர். இதன் பின்னர் தான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவமும் அம்பலமானது. கர்ப்பமான அந்த சிறுமி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்தபோது சிறுமிக்கு எய்ட்ஸ் நோய் தாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தாய் மற்றும் வளர்ப்பு தந்தையான ராமமூர்த்தி ஆகியோரின் இரத்த மாதிரிகளும் சோதனை செய்தபோது அவர்களுக்கும் எய்ட்ஸ் நோய் இருப்பது தெரிய வந்தது. ராமமூர்த்தியிடமிருந்து தாய்க்கும் மகளுக்கும் எய்ட்ஸ் நோய் பரவி இருப்பதும் தெரிய வந்ததால் அவன் மீது அந்த கிராமத்து மக்கள் கடும் கோபத்திலும் உள்ளனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தந்தையாக அந்த சிறுமியை வளர்த்து ஆளாக்க வேண்டியவரே இந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது மனவேதனை அளிப்பதாகவும் ராமமூர்த்திக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தும் உள்ளனர்.